உலக சினிமாவிலிருந்து மிகப்பெரிய திருப்பம் பெறக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. முதலாவது வேர்ல்டு சினிமாவுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இயக்கங்கள் தான் வந்து மூமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 மூமெண்ட்ஸ் தான் வந்து வேர்ல்டு சினிமாவுடைய முக்கியமான தாக்கத்தை உருவாக்கின மூமெண்ட்ஸ் தான். மூமெண்ட்ன்றது ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு கருத்தில் ஒற்றுப்பட்டு அந்த கருத்திற்கு ஏற்றாமல் வந்து ஒரு அந்த தன்னுடைய போக்கையை தீர்மானித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமாக்கள் வந்து இந்த சோவியத் சினிமாக்கள் தான் வந்து முதல் உலக சினிமாக்கள் ஒரு பெரிய ஒரு அறிவை உருவாக்கினார். உலகம் முழுக்க வந்து திரும்பி பார்க்க வைத்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து சோவியத் சினிமா இயக்கம் தான். இன்றைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இட்டாலியா நியூ ரிலேஷன் ஒரு பெரிய மூமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு சினிமாக்கள் வந்து நியூ ஒரு பெரிய மூமெண்ட் வந்துச்சு. இது கடைசியாக இப்போ டாக்மா அப்படின்னு டென்மார்க்கில் வந்து பெரிய மூமெண்ட் வந்துச்சு. நம்ம இதெல்லாம் இதை பற்றி எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது இதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டு சோவியத் சினிமா பற்றி அவர் பேசிட்டு தான் தகவலை நான் வந்து சொல்கிறதால வந்து எல்லாம் வந்து கூடுதலான நம்ம சினிமா பற்றின கூடுதலாக தெரிஞ்சுக்கிறது குறிச்சுக்கிறது அவசியம் இல்லை. தலைப்பு தாண்டி நம்ம நிறைய விஷயம் தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படி பேசுறதுக்கு விஷயம் இல்லை. திட்டத்துக்கு நிறைய விஷயம் இருக்குது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா எல்லாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமான்ற காட்சி பேசுறதுக்கு நிறைய கலந்த வாழ்க்கை நிறைய விஷயம் ரெண்டும் வந்து பொருதாக ஒரு வரலாறு. சோவியத் சினிமாவும் தமிழ் சினிமா தமிழ்ஸோட வரலாற்றில் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. படங்கள் வந்து கட்சி சார்ந்த படங்களும் எடுத்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து முழுமையான சினிமாவாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அது சொல்கிற மாதிரியும் இல்லை. இப்போ கன்சிலந்தா சிவப்பும் ஏழாவது நிலையம் போன்ற படங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்ன்ற ரொம்ப கிடைச்சி வந்துருங்க. நீங்கள் இப்போ மதிப்பாக நீங்கள் சொல்லி எல்லா படமும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் முழுமையான சினிமாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதது. சினிமான்ற வரையறைக்கு இல்லை, சினிமான்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு இல்லை. எந்த இடத்துலையும் அது கொண்டு முழுமையான படமாக இருக்குது. கருத்தியில் பேசக்கூடிய படமாக மட்டுமே அது வந்து முடிச்சு போயிடுது. அதனால் வந்து முழுமையான சினிமா பெரிய எல்லா பரவலாக மக்கள் மத்தியில் வச்சு கிடையாது. ஸோ தமிழ் சினிமாங்கிறது வந்து நிறைய ஐடியாஸ் நிறைய பேசுகிறது. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப காலத்திலே நிறைய வந்து இப்போ இருக்கிற எடுக்கிற முயற்சிகளோட அப்போ வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹரிஜன பெண்ணு தலைப்பு வச்சு ஒரு படங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஹரிஜன வீரன் தலைப்பு வச்சு ஒரு படங்கள்லாம் வந்து அது முழுக்க முழுக்க ஒரு தலித் ஹீரோயின் வந்து தான் வந்து இப்படிதான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வந்து கைது வச்சே படம் எடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழ் நடந்திருக்கு. அது என்ன சுதந்திர போராட்டத்தில் ஒரு பல துணிச்சலாக பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் மூமெண்ட் இருக்கிறப்போ வந்து தியாகபூமி மாதிரி படங்கள் வந்து அதுக்கெல்லாம் படங்கள் பல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஓப்பனாக வந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. அது தடைப்பட்டப்போ அவங்க வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்காமல் எல்லாரும் படம் பார்க்க ஆரம்பிச்சதையெல்லாம் இருக்கு. பட் ஆனால் கருத்தில் பேசக்கூடிய எல்லாம் ஒரு சினிமாங்கிற என்டர்டைன்மெண்ட் தாண்டி போய் பேசுகிற படங்கள் ஒன்றும் அதில் பேசுகிறது. சோவியத் சினிமா கிடைக்கும் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். தமிழ் சினிமா ரொம்ப வந்து ஒரு கம்மியான இப்போ அப்படி எடுத்துக்கிறதோ அந்த சினிமான்ற வாய்ப்பு போய் பேச முடியாத ஒரு சினிமா தான். அப்புறம் அதுக்குன்னே தெரியாத செஷன் வச்சு நம்ம சினிமாக்கள் எப்படி என்னென்ன கருத்தெல்லாம் பேசியிருக்கு, நம்ம சினிமாக்கள்ல எப்படி இந்த காட்சி முறைகள் வந்து எப்படி எப்படி அவங்க வந்து விடுபட்டாங்க, நம்ம சினிமாவோட வரலாறு எப்படி வந்து வந்து எப்படி எதனால் செஞ்சது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தனியாக வந்து பேசுறதுக்கு அது வந்து அதை பற்றி பேசுகிறதா ஒரு பெரிய நம்ம இதில் பேசுகிறோம். தமிழ் சினிமா ஏன் வந்து ஒரு வெறும் கொண்டாட்ட படங்கள் கமர்ஷியல் சினிமான ஒரு லெவலில் எடுத்து போயிடுச்சு, ஏன் இதை புதிதான முயற்சிகள் எதுவும் நடக்கல அப்படின்னு பற்றி நம்ம நிறைய பேசுறது. ஏன்னா அதுதான் பேச வேண்டும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரீமே உலகம் முழுக்க கலை சினிமான்றது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கு ஆர்ட் சினிமான்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. அது சீரியஸ் சினிமான்ற ஒரு அது சீரியஸ் சினிமாவும் இருக்குது. இப்போ பெங்காலில் எடுத்துக்கோனா அவங்களாம் இந்திய சினிமோட மிகப்பெரிய இயக்குநர்கள் மிகப்பெரிய படங்கள் முக்கியமான படங்கள்லாம் பெங்காலுக்கு தான் வந்துருக்காங்க. அங்கே நீங்கள் எந்த படங்கள் எடுத்தாலும் ஃபுல்லாக வந்து அதே மாதிரி நீங்கள் கன்னடா ஃபிலிம்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கேரளா ஃபிலிம்ஸ் ஆகட்டும் சொல்லி மராத்தி ஃபிலிம்ஸ் லேட்டஸ்ட் ஆகிற படங்கள் கூட வந்து அதெல்லாம் கூட தமிழ் சினிமா வந்துட்டு தான் மராத்தியில் அற்புதமான படங்களாக நாகராஜ்ல எடுத்த படங்களாக இருக்கும் சரி கோர்ட் மாதிரி படங்கள் கூட நிகழ்ச்சிகளும் தமிழில் இல்லை. ஒரு முதல்ல ஜோக்கர் மாதிரி சில படங்கள் வச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுலாம் அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வெளியே பிரச்சனை இருக்கு. விசாரணைமான படங்கள் ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இடத்துல தான் நம்ம ஒரு ஓகே அப்படின்னு சொல்லலாம். விசாரணை படங்கள் வந்து ஒரு முக்கியமான சிறைக்கதிகளுடைய பிரச்சனை பற்றி பிரச்சனை ஓரளவுக்கு லேங்குவேஜ் பற்றி ஓரளவுக்கு பிரச்சனை படங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் ஒரு சீரியஸான ஒரு அதில் வந்து அதில் ஒரு அதில் ஒரு பயன்ஸ்
உண்மையான முயற்சி சிறந்த திரைப்படம் வச்சுலாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒரு இடத்துல தான் நிற்கும். விசாரணை மட்டும்தான் வந்து உடம்பு வளர்ந்துச்சு சொல்லிட்டு அதே ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. அப்போது ஏன் இந்த தொடர்பு, ஏன் வந்து நமக்கு ஒரு பெரிய இடைவெளி ஒரு நல்ல படத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அது செவன்டீஸ்ல வந்து இந்தியாவில் பேரல் சினிமான ஒரு பெரிய மூட்டம் கூட தமிழை வந்து ரொம்ப காலம் அந்த அந்த காலகட்டத்துக்கு ஓரளவுக்கு வச்சாலும் வந்து நீங்கள் வந்து நமக்குள்ள அந்த படங்கள் தான் பெஸ்ட் சொல்லிருக்கிற அது வந்து ஒரு இந்திய சினிமா கூட வச்சு பார்க்கும்போது இந்திய சினிமாவில் சிறந்த படங்களை வச்சு பார்க்கும்போது அது வந்து பெருசாக வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஷியாம் பழகன், ஒரு பிருணாசன் போன்ற ஒரு லெஜெண்டரி டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு லெஜெண்டரி டைரக்டர் வந்து அவங்களோட நம்ம படங்கள் வந்து மகேந்திரன் பாலுங்கிற படங்கள் நமக்கு சூப்பராக இருக்குது. அந்த படம் அந்த படங்களுடைய உண்மை தன்மை, அந்த படங்களுடைய சிறந்த ஒரு கலைத்தன்மை எல்லோட பார்க்கும்போது நமக்கு என்டர்டைன்மெண்ட் நம்ம வந்து ஒரு வெளியில் சினிமா பெரும்பாலும் முன்னிச்சு கதாநாயகன் சார்ந்த சினிமா ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்டர் உதிரி புக்கள் முள்ளுமலரும் பதினாறு நிலை பசி அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஏழு படங்களை வந்து பட்டியல் போடணும். அந்த மாதிரி தான் இது நமக்கு வந்து பரவ சிம்மம் வந்து நமக்கு கிடைச்சது கடைசி எச்சம் லாஸ்ட். இப்போ ஏன் இந்த வந்து நமக்கு வந்து இந்த பின்னடைவு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒரு பெரிய அதுக்கு காரணம் சில காரணங்கள். அதே சமயத்தில் வந்து பராசக்தி ரத்தக்கண்ணி பாரினா வந்து வெறுமே வந்து சினிமா மற்றும் மொழியை பற்றியே பிரச்சனை தங்கியே இல்லாமல் ஆனால் வந்து ஒரு அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பற்றி அங்கே இருக்கிற சமூகத்தை பற்றி பேசி வச்சிருந்த படங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் சமூக ரெண்டு முறை இதுதான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய முறையே இங்கே வந்து சினிமாவிலிருந்து ஒரு அரசியல் பேசி வந்து ஆட்சி படுத்தி வரக்கூடிய பெரிய ரூட்டு பைபாஸ் ஒரு பெரிய பைபாஸ் சினிமாவில் நீங்கள் ரொம்ப ஒரு மக்கள் ஆறாவது பெரிய கருத்தை பேசுனீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய வழியை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே வந்து அந்த படங்கள் வந்து பேசக்கூடிய விஷயம் உண்மைத்தன்மையை பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப அது அது பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது பார்க்கும்போது கேட்கும் அது வந்து சினிமா சினிமாவுடைய தன்மை சினிமாவுடைய தரம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அது வந்து ரொம்ப இதாக தான் இதுதான் நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு கருத்தை நல்ல கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு போலித்தன்மை தொடர்ந்து தேவைப்படுறதுலாம் வந்து நம்மளுடைய ஒரு நம்ம சினிமாக்கடைய பெரிய பொய்யா இருக்கும். ஏன் வந்து அந்த சினிமாக்கள் நம்ம நம்மளுடைய சினிமாக்களுக்கும் ஏன் மற்ற உலக சினிமாக்களுக்கும் ஏன் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எதனால் வந்து இது நம்மளுடைய ஸ்ட்ரீம் கட் ஆகிடுச்சு, ஏன் வந்து இது கலை அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் சொன்ன கலைங்கிற அம்சமே வந்து போலித்தனமாக இருக்கும். கலைஞராட்சிக்கு கலந்த வந்து ஒரு விஷயம் எந்த தொழிலுமே கலைங்கிறதே இல்லாது அரசியலிருந்து வெகுஜன அரசியல பேசக்கூடிய ஒரு அரசியல் இருந்தால் தனி மனித அரசு தனி மனித சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு மறை ஒரு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மறைந்து இருக்கக்கூடிய அரசியல் பற்றிலாம் வெளிப்படையாக பேசக்கூடிய சினிமாக்கள் கம்மியாக தான் பெரிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனை இந்த மாதிரி வந்து தேட்டம் பேசுறது அரசியல் மறைக்கிறது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய சரிகளோ இல்லை இது மாதிரியான விஷயம் இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் இது மாதிரியான பல விஷயங்களை வந்து ஆழமாக பேசக்கூடிய வரிகளை சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய அவருடைய வேலை வந்து சினிமாவை காட்சிகரமாக பேசக்கூடிய படங்கள் உலகத்தான் அவர்களுக்கு தெரிஞ்சது ஒரு படம் இருக்கும். இப்போ அம்மா அப்பா மாதிரியான படங்கள்லாம் பேசினாலும் வந்து அதெல்லாம் வந்து சினிமாவோட பேட்டு முடியாது இல்லை பீச்சு பிரச்சாரமாக இருக்குது வசனங்கள் எல்லாம் கருத்தில் வந்து நிறைய கதாபாத்திரமே பேசாது கலையும் ஆகுது எதுவும் இல்லாத அது ஏன்னா சினிமா வந்து சினிமா தோன்றினப்போ வந்து வந்து ஒரு தூரம் இது காரணம் வந்து கலையை ரசிக்கிறவங்க வந்து தன்மை வந்து தமிழ் சூழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு காரணம். ஏன்னா வந்து சார சோறு தண்ணியிலாம் வந்து மக்கள் வந்து அப்படியே போய் மேடையில் உட்காந்து நாடகத்தை பார்த்துக்கிறது ஒரு காலகட்டத்தில் இங்கே சினிமா வந்து சினிமா வந்ததே தெரியாத நாடகத்துக்கு கை தட்டி கூட்டம் கூட்டமாக வந்து நாடகத்துக்கு வந்து போனாங்க நாடக நடிகர்கள் வந்து பெரிய ஸ்டாராக வந்து பார்த்தாங்க அன்னைக்கு இருந்த பாகவதர்கள் எல்லாருமே வந்து பாகவதர் தான் அன்னைக்கு இருந்த அவங்க தெரிஞ்ச அவங்க கதாக இருந்தாங்க ஏன்னா பாட்டு வந்து இசை தான் அவங்க தெரிஞ்சு ஒரே கதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லையா இருந்து ஒரு இசை மட்டும் தான் கலையில அதன் வழியாக தன்னுடைய உழைப்புடைய வழிக்கு அது வழியாக நினைச்சு அது ஒன்று குறைச்சு விட்டு வேற ஒரு சோர்ஸ் இல்லை மியூசிக் கருத்து அந்த டிராமா வந்து கூத்து வழியும் வந்து கூத்து வந்து அப்படி சிரி சிரிக்கு அப்புறம் அவங்க மேலே யாரும் வந்து மேலே வந்து முழுக்க முழுக்க இந்த டிராமட்டிக் அப்ரோச்ன்றது நமக்கு வந்து தமிழ் சினிமாவோட தமிழ் மக்களுடைய ரசனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கிச்சு அதை ரசிக்க அதில் வந்து வீழ்த்துட்டாங்க இப்போ 1915 1925 சினிமா பேக்கு 1900 1900
சினிமா வந்து ஒரு பெரிய உச்சத்தில் வந்து சினிமா புத்தகம் படிப்படியாக வளராங்க. இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அவர் வளர்ந்துட்டு நாடகங்கள் வந்து கொடி கட்டி பறந்து ஒரு காலம் தான். சினிமாங்கிறது கலையாக வந்து அவங்க ஒரு கலையாக வந்து தன்னைத்தானே வழி வச்சுட்டு அந்த கலை வெறுமனையாக வந்து சினிமா கண்டுபிடிக்கப்படும் போது தான் வந்து அவங்க இது கலை எடுத்து இது வந்து ஒரு இது வந்து இவ்வளோ பேர் ரசிக்க வைக்க போது அது இவ்வளோ பெரிய மாறுதலை உலக வரலாற்றை பெரிய மாறுதல் உருவாக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. டிசினி போகிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே இருக்கிற ஸ்கோர் யாருக்கும் தெரியாது. சினிமாவோட மிக முக்கியமான அம்சம் வந்து என்னன்னா படம் பிடிக்கிறது திரையிடுறதுதான். நடிச்சிருந்தா படம் பிடிக்கிற கையில பிடிச்சாரு ப்ரொஜெக்ஷன் சேரம் வந்து சினிமா உள்ள இப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மூவி பிளஸ் வந்து கட்டிடுவாங்க. இப்போ சினிமா தோன்றும் போதே வந்து யாருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய இஷ்யூஸ் பெரிய டிபேட்ஸ் எல்லாம் பிடிக்காது. அமெரிக்கா ஸ்டைல் வந்து சினிமா பிடிச்சது எடிச்சிருந்தான் சொல்லுவாங்க அவங்க நிறைய பேர் அதை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் சினிமாவுடைய ஆர்ட் வந்து பிரிஞ்சு கிடைக்கிறது உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிச்சி அது மூலம் நிறைய பேர் பார்க்கும்போது தான் சினிமா இருக்கும். அப்போ வந்து கேமராவுக்கு வந்து எடிசன் வந்து அமெரிக்காவை தாண்டி யூரோப்புக்கெல்லாம் பேட்டன் வாங்குறாங்க. அவர் பேட்டன் வாங்கிட்டு அவருக்கும் ஒரு சின்ன இருக்குது அவர் பேட்டன் வாங்காததால் வந்து யூரோப்பு பேட்டன் வாங்குறது அது அந்த பேட்டன் சேர்த்து வந்து சினிமா அந்த சினிமா வந்து வெளியில் அப்போ இருக்க போதெல்லாம் வந்து உள்ள துண்டு துண்டு படங்கள் நிகழ்வுகள் அசையும் படங்கள் அப்படிங்கிறது பெரிய அதிசயமாக இருந்தது. அதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சினிமா மேலே ஈர்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த ஈர்ப்பு வந்து நாளடைவில் வந்து ஒரு அவங்க வந்து இப்போ பிரெஞ்சு டைரக்டர் வந்து ஜார்ஜ் பூமி ஒருத்தர் தான் அவர் பேர் கட்டணம் மடங்குச்சு. அவர் தான் வந்து முதல்முறையாக கதை சொல்ல சினிமா கண்டுபிடிக்கிறார். சினிமாவுடைய மிக முக்கியமான அம்சம் அந்த கதை சொல்கிற விஷயம் அந்த விஷயம் கண்டுபிடிக்கிறதே ஒரு ஒரு ட்ராமாட்டிக்கான ஈவெண்ட் தான். அவர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு முதல் முறையாக வந்து மூவி பிளஸ் போயிட்டு ஒரு கேமரா வந்து வாங்க ட்ரை பண்ணுறாரு. அப்படியே வந்து அவங்க முறையாக வந்து கிடைக்கல ஏன்னா பணம் அதிகமாக இருக்குது. அவர் வந்து அது மேஜிக் கலெக்டர் நிகழ்ச்சி நடத்திட்டு மேஜிக் கலெக்டர் வந்து ஸ்லைட் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதுதான் வந்து அந்த டைரக்டர் வந்து அப்போ யூனிவர்ஸ் போய் கேட்கும்போது யூனிவர்ஸ் வந்து அதிகமான லாஸ்ட்டாக வச்சு அது கொடுக்குறதுனால இவர் என்ன செய்யறாரு இவராக வந்து அப்புறம் நம்ம பர்மபாஜாரில் இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் கேமரா வந்து அவரே செட் பண்ணி வைக்கிறார். டூப்ளிகேட் கேமராவுக்கு வந்து என்னென்னா வந்து ஒரே பிரச்சனை வந்து நம்ம ஊரில் ரேடியோ வந்து தட்னா பண்ணுற மாதிரி அது தட்னா ஆகிடுச்சு ஒரு கேமரா. அவர் போய் எங்கள் பேர் படம் எடுக்கிறாரு ஜார்ஜ் மிதி அந்த டேரக்டர். அவர் போய் அந்த படத்தை எடுக்கிறாரு ஃபியூச்சர் வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாரு அசைவ் ஒரு பஸ் வந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு. பஸ்ஸு ஓடிக்கு வந்து திரும்ப டக்குனு கேமரா எடுத்து போச்சு அது மாதிரி நான் தட்டு தட்டேன் திரும்ப கேமரா வரணும்னு பார்த்தா பஸ்ஸு போயிடுச்சு ஒரு பணம் வந்து இது போய் தேட்டரில் போய் படத்தை போட்டு போகிறாரு. படத்தை போட்டு பார்த்தாங்கன்னா வந்து படத்துக்கு வந்து பிரிட்டு லேபில் போய் போட்டு போகிறாரு. ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் வந்து பயங்கர சீக்கிரம் வந்து என்னென்னா கட்டாயம் கட்டப்படக்கூடாது பஸ் வந்துட்டு டக்குனு பார்த்து ஒரு பணம் வருது. அப்போ அந்த அசிஸ்டன்ட் அவர் ஏமாற்றத்துக்கு அவர் காசு பஸ்ஸில் உங்களால் உட்கார சித்தான் அது அவங்க கவனம் போனவாங்க சினிமாவில் கதை சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க உடனே அவங்க ஜம்ப் பண்ணுறது கதை சொல்லாங்க. அப்போ அவங்க வெவ்வேறு ஷார்ட்டுகள்லேருந்து மூலமாக நம்ம கதையை உருவாக்கி சொல்ல முடியும் அப்படின்னு தான் அவங்க பண்ணுறாரு. அதுக்கு வந்து துண்டு துண்டாக படம் எடுத்து படத்தை ஓட்டி அதுக்கு ஒரு மைக்கு பிடிச்சி காசு வந்து இவங்க இதுன்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. அப்போ வந்து அவங்க ஆர்ட்ஸ் சினிமா அதுக்கு சைலன்ஸ் சினிமா அவள் பல படங்களை துண்டு துண்டாக எடுத்து படம் எடுக்கிறான் அப்படின்ட்டு அப்போ தான் கண்டுபிடிக்கிறது தான் அவங்க அப்படியே அதுக்கப்புறம் சுட்டு மூணு முகத்தான அப்படி இன்னைக்கு சிஜியெல்லாம் வந்து வேஸ்ட் இன்னைக்கு சிஜியில் ஒன்றுமே சினிமா கண்டுபிடிச்ச காலத்திலே அவர் சுட்டு மூணு அப்படின்னு ஒரு ஃபிலிம் எடுத்துக்காரு. அது எங்கள் பேர் அந்த கிடைக்கும் வந்து இந்தியா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். அப்படியே எக்ஸ்ட்ரா என்ன ஸ்பெஷல் அதாவது ஒரு ஒரு நிலவு பயணத்தை பற்றி வந்து அதில் ஒரு கதையை வச்சு ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இருக்கும். சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சினிமாவே அவ்வளோ சிஜி வந்து அவ்வளோ வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் வந்து எப்படி கண்டிப்பாக